வெல்கம் பக்கெட். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டார் கம்பி மேலே நின்று அந்த படத்துலேருந்து அப்படின்னு நவரசா தான். ஸோ அந்த அதில் வந்து சூர்யா அவரோட பார்ட் வந்து கிட்டார் கம்பி மேலே நின்று. ஸோ இந்த பார்ட்டில் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இந்த பாட்டை வந்து கார்த்திக் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ மதன் கார்த்திக் வந்து லிரிக் எழுதியிருக்காரு. ஸோ இதை நான் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். போன வீடியோல போட்ட போய் நவரசாக்கு. ஸோ அதே வீடியோ தான் திருப்பி இங்கே போடணும்னு நினைக்கிறேன். நானும் வந்து அப்படியே இருந்துட்டு வந்து நவரசாக்கு எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி உட்காந்துருக்கேன். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணிடல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். நவரசா கம்பெனி செமையாக இருக்குது ஃபாண்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தான் இந்த டைட்டில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நவரன் கரெக்டாக அந்த கிட்டாரோட கம்பி மேலே நிற்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இமேஜை ஷூட்டிங் போட்ட இமேஜ் அதே விடிவியில் வர வீடு போல. செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கு அப்படிங்க ஸ்டூடியோ. போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து அந்த மியூசிக்கை இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையில் ரொம்ப சூப்பர்பான ஒரு சாங், ஒரு வேற லெவலில் ஒரு ரொமான்டிக் நம்பரு. ஸோ கார்த்திக் அவர் வந்து சீரியஸ்லி வேற லெவலில் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ஹேஸ் ஜலஜரோட டச் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு 45 மினிட்ஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது அந்த கிட்டார் கம்பி மேலே நின்று. ஸோ அதில் வந்து இது எந்த மாதிரி ஒரு தனியாக இதுன்னு ஒரு வீடியோ சாங் மாதிரியா இல்லை படத்தோட ஒன்றி வருமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியல. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோலாம் காமிச்சிருந்தப்போ வந்து அவரே வந்து தூரிகான்னு சொல்லியிருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. அந்த ஹெட்செட் போட்டு ரெண்டு பேரும் அவங்க இது பண்ணியிருந்தப்போ அவன் மேபி வந்து இது அந்த அவங்க ரெண்டு பேரும் அவர் கம்போஸ் பண்ண சாங்காக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படி தான்னு சொல்லிட்டு நவரசம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு பெரிய கொலாபரேஷன் கோலிவுட்ல. ஸோ அதுவே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்து வந்து கண்டினியூஸாக கொலாப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்.
அதுக்காண்டி இது வேற லெவலில் ஒரு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.